எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். இன்கிரெடிபிள் ஹியூமன்ஸ் இன் தி வேர்ல்ட், அதாவது என்னன்னா இந்த உலகத்துல இருக்கிற அஞ்சு வித்தியாசமான திறமைகள் இருக்கிற ஆளுங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, நார்மல் மனுஷங்களால செய்ய முடியாத செயல்களையும் இவங்க செய்வாங்க. வித் வீடியோவோட இந்த ஒரு பதிவை வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்ப டாபிக் உள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் நபரை பார்க்கணும் அப்படின்னா வந்து, இப்ப நம்ம நேரம் எங்க போறோம் அப்படின்னா வந்து நேர தாய்லாந்துக்கு போறோம். தாய்லாந்துல இருக்கிற ஒரு மாங்கை தான் இந்த ஒரு இடத்துல வந்து பார்க்க போறோம். மாங்க் அப்படின்னா வந்து டெம்பிள்ல இருக்கிறவங்க, மெடிடேஷன் பண்ற ஆளுங்க. ஸோ வந்து அங்க இருக்கிறவங்க. ஸோ இந்த ஒரு மாங்க் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஜஸ்ட் நம்ம வந்து சூடா இருக்கிற பாத்திரம், ஸோ அதுல கை வச்சாலே வந்து நம்மளால வந்து தாங்க முடியாது. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அவர் வந்து கொதிக்கிற எண்ணெயில கை வைப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையெல்லாம் வைக்கிற ஆள் இல்ல, நேரம் உள்ளே போய் உட்கார்ந்துருவார். ஸோ வந்து எண்ணெயில கை வச்சாலே என்ன ஆகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உள்ளே போய் உட்கார்ந்துருவாரு அப்படின்னா வந்து உள்ள எங்கெங்க வேகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் அதுல இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மணி நேரமா கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளேயே இவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏகப்பட்ட இடங்கள்ல இவருடைய வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 61 வயசு ஆகுது. ஸோ இந்த 61 வயசுலயும் இந்த ஒரு விஷயத்த அவர் பண்றாரு. இதை பத்தி வந்து அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இதுல இதுக்கு மிச்சமாவே எல்லாம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் இவ்வளவு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள 6 மணி நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து பெரிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்ப நம்ம நேரம் டெல்லியில போனோம் அப்படின்னா வந்து கணேஷ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க பிரேம் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, கொதிக்கிற எண்ணெயில, ஸோ இவருக்கு வந்து கரண்டி எல்லாம் தேவையே கிடையாது. ஸோ வந்து கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளேயே வந்து பொறிக்கிற மீனா இருக்கட்டும், ஸோ என்னென்ன எண்ணெயில போடுவோமோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் கை வச்சே எடுத்து கொடுத்துறாரு, அதுவும் கொதிக்கிற எண்ணெயில. ஸோ இந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கான வீடியோவும் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ பார்த்துட்டு வாங்க. பாருங்க. அவங்க யாராலையும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்னடா சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான். அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து கல்லை சாப்பிட்டு இருக்காங்க இந்த ஒரு பெண். ஸோ வந்து டெய்லி வந்து எல்லாரும் பாக்ஸில் எடுத்து வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, ஸோ இதே மாதிரி வந்து கல்லை ஃபுல்லாக பொடிச்சு அண்ட் அதை ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு போய் தான் எங்கே போனாலும் ஸ்நாக்ஸாக இவங்க வந்து கல்லை சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்ஸுக்கு விடை தெரியாத ஒரு விஷயம், இவங்க கல்லை 20 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எந்த ஒரு இடத்துலையுமே தங்கலை, இவங்களுக்கு அதுவும் ஜீரணமாகி போயிட்டு இருக்கு. எப்படி இந்த கல்லை ஜீரணிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்ஸுக்கு க்வெஸ்சனாக தான் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த ஒரு வீடியோவும் பாருங்க.
நாலாவது ஆள் யார் அப்படின்னா வந்து ஸ்டீஃபன் வைல்ட்ஷேர் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ வந்து இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இவருடைய பேரே வந்து ஹியூமன் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் கேமரான்னு இவரை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் ஒரு இடத்த பார்த்தாரு அப்படின்னா வந்து உடனே அந்த ஒரு இடத்த வந்து எங்கே போனாலும் வந்து உடனே எதுவுமே, ஸோ வந்து சின்ன ஒரு விஷயம் கூட மாறாமல் அவர் அந்த இடத்துல வரைவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் வந்து ஹியூமன் கேமரா அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. இடத்த தான் வரைவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ். ஸோ வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து ஜப்பான், ஸோ ஜப்பானில் வந்து நேராக ஹெலிகாப்டர்லாம் வந்து ஒரு ஓவர் வியூ, ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து போகிறாரு. ஸோ அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து பார்க்குறாரு, வெறும் கண்ணால் மட்டும்தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 36 feet ஒரு சார்ட் பேப்பர், அந்த பேப்பரில் வந்து அந்த பார்த்த இடத்த எல்லாத்தையுமே வரையணும். இந்த ஒரு டாஸ்க் தான் அவருக்கு. கிட்டத்தட்ட 16 feet இருந்து அந்த 36 feet அந்த ஒரு சார்ட் பேப்பர் ஃபுல்லாக அவர் என்ன பார்த்தாரோ ஒவ்வொரு பில்டிங், அதாவது ஒரு பில்டிங் கூட மிச்சம் வராமல், ஸோ ஒரு பில்டிங் கூட மிஸ் ஆகாமல் அந்த இடத்துல வந்து ஹோல் ஜப்பானையும் அந்த ஒரு இடத்துல வந்து வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அவர் ஹியூமன் கேமரா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேமரா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து எத்தனை பில்டிங் இருக்குது அண்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் வரைக்கும் வந்து ஜஸ்ட் வெறும் கண்ணால் பார்த்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னால் அந்த மூணு பேரை விட எனக்கு ரொம்பவே பெரிய ஒரு திறமையாக தெரிகிறது இவருடைய இந்த ஒரு ஹியூமன் கேமரா அப்படிங்கிற இந்த ஒரு திறமை தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே கண்ணில் சேவ் பண்ணி அதை எத்தனை நாள் ஆனாலும் அதை வச்சு அந்த படத்தை வரைகிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸோ இதுக்கான வீடியோவும் பாருங்க. அஞ்சாவது ஆளை பார்க்கணும் அப்படின்னா வந்து இப்ப நம்ம நேரா பிரான்ஸுக்கு போறோம். அதாவது என்னன்னா அலைன் ராபர்ட் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவருக்கு இவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபுல்லாவே பில்டிங்கை ஏறுறது. ஸோ வந்து சாதாரண பில்டிங் இல்லை, இந்த உலகத்திலே வந்து எந்த பில்டிங் ரொம்பவே ஹைட்டா இருக்கோ அந்த பில்டிங்ல தான் இவர் ஏறுவாரு. அதுவும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இல்லாம ஏறுற ஒரு ஆள். ஸோ வந்து அந்த கயிறு கட்டி அந்த பக்கம் கயிறு கட்டி இந்த பக்கம் கயிறு கட்டி எல்லாம் ஏறுற ஆள் இல்லை. இவர் வந்து ஃபுல்லாவே வந்து எந்த ஒரு சேஃபுமே இருக்காது. அதாவது என்னன்னா ஒரு பில்டிங்க ஃப்ரெண்ட்ல வந்து சும்மா உட்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டே இருப்பாரு, சும்மா அப்படியே சாதாரணமா ஒரு ஆள் இருந்த மாதிரி இருப்பாரு. டக்குன்னு வந்து ஏற ஆரம்பிச்சிருவாரு, யாரும் கவனிக்காத டைம்ல ஏற ஆரம்பிச்சிருவாரு. டக்குன்னு பாக்குறப்ப வந்து பாதி பில்டிங் ஏறி முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஆள் தான் இந்த அலைன் ராபர்ட் அப்படிங்கிற. கிட்டத்தட்ட இவர் மேல 185 cases இருக்கு. எதுக்காக அப்படின்னா வந்து இந்த மாதிரி பெரிய பில்டிங்ல ஏறிடுவாரு, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாருக்குமே வந்து தகவல் கொடுக்கப்படும், போலீஸ் வந்து இவரை வந்து மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் வெளியே விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து அவருடைய வேலை. இவங்க எவ்வளவு தூரம் அரெஸ்ட் பண்றாங்களோ அவர் அடுத்தடுத்த பில்டிங்கே ஏறிக்கிட்டே இருப்பாரு. ஸோ 185 cases வந்து இவர் மேல விழுந்திருக்கு அப்படின்னா வந்து 185 மிகப்பெரிய பில்டிங்ல இவர் ஏறி இருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2717 feet, அதாவது என்னன்னா பூர்ஜ் கலிஃபா, இப்போதான் இப்போ வரைக்கும் அதான் வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்டான ஒரு பில்டிங்கா இருந்துட்டு இருக்கு. அந்த பில்டிங்ல வரைக்கும் அவர் ஏறி இருக்காரு. அடுத்ததா வந்து சவுதியில ஜேடா அப்படிங்கிற ஒரு டவர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்த வருஷம் ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஜேடா டவர் தான் அடுத்தது அவர் ஏறாத பில்டிங்கா இருக்கும். ஸோ அதையும் அவர் ஏறுவாரு அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஸோ அதுக்கான வீடியோவும் பாருங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் என்னுடைய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.